ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூணாவது டெஸ்ட் மேட்ச்ல பும்ரா தன்னோட உடல்ல காயத்தோட ஆடிய சம்பவம் பெரிய அளவுல விமர்சனங்களை சந்திச்சிருக்கு. இந்தியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் சீரீஸ் இப்ப நடந்துட்டு வருது. ஓடிஐ சீரீஸ் ஆஸ்திரேலியாவும் டி ட்வெண்ட்டி சீரீஸ் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. இப்ப டெஸ்ட் சீரீஸ் தீவிரமா போயிட்டு இருக்கு. 1:1 சமபலத்தோட இருக்காங்க இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும். நாலாவது டெஸ்ட் மேட்ச்ல முடிவாயிடும் எந்த டீம் ஜெயிக்க போகுது அப்படின்னு. நாலாவது டெஸ்ட்டை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கே பார்டர் கவாஸ்கர் கோப்பை போகும். இப்படி இருக்க தேர்ட் டெஸ்ட் மேட்ச்ல பும்ரா தன்னோட உடல்ல காயத்தோட ஆடிருக்காரு. ரெண்டாவது இன்னிங்ஸ்ல பேட்டிங் செய்யும் போதே பும்ராவுக்கு காயம் இருக்கிறது உறுதியாயிடுச்சு. இவருக்கு வயிற்றுல காயம் இருந்திருக்கு. ஆனா இதே காயத்தோட பும்ரா நீ பவுலிங் பண்ணியிருக்காரு, அதோட ஃபீல்டிங்கும் பண்ணியிருக்காரு. இவருக்கு வயிற்றுல காயம் இருந்த காரணமா சரியா இவரால் குனிய கூட முடியல, அது மட்டும் இல்லாம உட்கார கூட முடியல. மேட்சுக்கு அப்புறம் இந்தியா பேட்டிங் பண்ணாங்க, அப்போ பும்ரா படுத்த படுக்கே கிடந்தாரு, அவரால் எழுந்து நிக்க கூட முடியல. இப்படிப்பட்ட நிலைமையில தான் அவரை தொடர்ந்து ஆட வைக்க இந்திய பயிற்சியாளர் குழு முடிவு பண்ணாங்க. தேர்ட் டெஸ்ட் மேட்ச்ல பும்ரா காயத்தோட தொடர்ந்து பவுலிங் பண்ணாரு. பயிற்சியாளர் குழுவோட அனுமதியோட தான் பும்ரா இப்படி பவுலிங் பண்ணியிருக்காரு. பும்ரா மாதிரியான சீனியர் பிளேயரை வச்சு இந்தியன் டீம் ரிஸ்க் எடுத்ததை பிசிசிஐ விரும்பல அப்படின்றாங்க. இதனால பயிற்சியாளர் குழு மேல பிசிசிஐ கோபத்தில் இருக்காங்க. இன்ஜுரியான பிளேயரை வச்சு பயிற்சியாளர் குழு ரிஸ்க் எடுத்துருக்கூடாது, அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கணும். அவரை தொடர்ந்து ஆட அனுமதிச்சு தவறு பண்ணிட்டாங்க. இதை ஏற்கவே முடியாதுன்னு பிசிசிஐ நிர்வாகிகள் சில பேர் பயிற்சியாளர் குழு கிட்ட சொன்னதாக சொல்லப்படுது. காயத்தோட ஆடினதால பும்ரா இப்போ நாலாவது டெஸ்ட் மேட்ச்ல விளையாட மாட்டாரு. இது இந்தியன் டீமுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான்.